வணக்கம். இன்னைக்கு நீங்க கேட்க போறது திரு ஜெயகாந்தன் அவர்கள் எழுதிய ஒரு பகல் நேர பேசஞ்சர் வண்டியில். அது இரண்டாம் உலக போர் நடந்துட்டு இருந்த காலம். ஆனா போருக்கு போயிருந்த அம்மாசி இப்போ ஊர் திரும்பிட்டான். அவனுக்கு போரை விட்டு வீட்டுக்கு வந்தது பிடிக்கலதான். இருந்தாலும் இனி நீ போருக்கு உபயோகப்பட மாட்டேன்னு சொல்லி அவனை ஒதுக்கியே வச்சுட்டாங்க. அவன் ஊருக்கு வந்ததும் அவனோட வருகையை எதிர்பார்த்து கொண்டாடவோ வரவேற்கவோ யாரும் வரல. வரமாட்டாங்கன்னு அவனுக்கு நல்லா தெரியும். வேண்டா வெறுப்பா அவனோட சேரிக்கு போனான். அவன் இராணுவத்தில் இருந்தப்போ தள்ளி நில்லுன்னு யாரும் அவனை விலக்கி வைக்கல. அதனாலேயே அவன் இராணுவ வாழ்க்கையை அதிகமாக நேசித்தான். தாழ்த்தப்பட்ட தன்னோட சமூக வாழ்க்கையை வெறுத்து தான் அவன் இராணுவத்துக்கே போனான். தன்னோட 18 வயசுலேயே கடல் கடந்து போர் செய்ய அவனுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. யுத்தம் முடிஞ்சு ஊருக்கு வந்தப்போ அவனோட அறிவையும் அனுபவத்தையும் அந்த சமூகம் ஆச்சரியப்பட்டு கேட்டது. சிலர் முதுகுக்கு பின்னாடி கேலி பேசினதும் உண்டு. அவங்க கிட்ட பட்டும் படாமலும் வாழ்ந்துட்டு இருந்த அம்மாசிக்கு மறுபடியும் போர்ல கலந்துக்கிற வாய்ப்பு கிடைச்சது. 40 வயசுக்கு மேல அவனுக்கு இந்த வாய்ப்பு வந்தது. சேரிக்கு ஒரு பெரிய கும்பிடு போட்டுட்டு யுத்தகலத்துக்கு போனான். அப்போ எதிரிகளோட குண்டு வீச்சுக்கு அவன் இரையாக வேண்டியிருந்தது. ஆஸ்பத்திரியில சில மாதங்கள் இருந்தான். இனி அவன் போருக்கு உபயோகப்பட மாட்டான்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. இப்போ அவனால் அட்டென்ஷனில் கூட நிற்க முடியாது. துப்பாக்கியை தூக்கி பிடிக்க முடியாது. இந்த நிலைமையில தான் அவனை ஊருக்கு அனுப்பிட்டாங்க. அந்த குக்கிராமத்து ரயில்வே ஸ்டேஷனில் பேசஞ்சர் வண்டிகள் மட்டும்தான் நிற்கும். அந்த இரவு நேரத்தில் அம்மாசியை அந்த ஸ்டேஷனில் கொண்டு வந்து இறக்கி விட்டது ஒரு பேசஞ்சர் ட்ரெயின். அங்கே அவன் மட்டும்தான் இறங்கினான். சுற்றி பார்த்தான், ஒரு ஈ காக்கா இல்லை. அவனோட சேரிக்கு போக அவனுக்கு பிடிக்கலை. யாருக்கிட்ட போய் என்னென்னு உறவாடுறது? வாய்க்கால் மதகு கிட்ட தன்னோட பைய வச்சுட்டு உட்கார்ந்தான். எத்தனை நாட்கள் அந்த வாய்க்கால் அவன் விளையாடி இருப்பான்? அவனோட அம்மாவுக்கு இருந்த ஆசையெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், இவன் 4 பேரை போல பயிர் தொழில் செஞ்சு ஒரு கல்யாணம் கட்டிட்டு வாழணும். அதை கேலி பண்ணிட்டு தான் அவன் இராணுவத்துக்கே போனான். அவன் அம்மா இறந்ததுக்கு கூட அவன் வரல. அதுக்காக கண்ணீர் சிந்தவும் இல்லை. இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் ஒரு மாட்டு வண்டியில 2 பேர் போனாங்க. அதுல இருந்த பெண் கலகலன்னு சிரிச்சு பேசிட்டே போனான். இந்த வயசெல்லாம் தாண்டியாச்சு, இப்போ 50 வயசுக்கு மேல ஆகுது. எல்லாம் அந்தந்த வயசுல கவனிச்சிருக்கணும். இப்போ அதை தாண்டி ரொம்ப தூரம் வந்தாச்சு. அந்த சேரியை சேர்ந்த ஒருத்தன் புகச்சிட்டே நடந்து வந்தான். மதகுல யாரோ இருக்கிறது போல தோன்ற அங்கேயே நின்னான். யாரது மதகுல அப்படின்னு பயம் கலந்த குரல்ல கேட்டான். ஆளுதாயா, பயப்படாத. என் தங்கச்சியையும் அவளோட புருஷன் சடையாண்டியையும் தேடி வந்தேன் அப்படின்னான். அவன்தான் பட்டணத்துக்கு போயிட்டானே, உனக்கு தெரியாதா? அந்த மனிதன் கேட்டான். இல்லை, பட்டணத்தில் எங்கே இருக்காங்க அப்படின்னு அம்மாசி கேட்க, எழும்பூர் ஸ்டேஷனில் போர்ட்டர் வேலை செய்கிறதா அவன் சொன்னான். இந்த சேரியில் அவனுக்குன்னு இருந்தது அவங்க 2 பேரும் தான். இனி அவனுக்கு என்ன வேலை? அவனோட பையை தூக்கிட்டு மறுபடியும் ஸ்டேஷனுக்கு போனான். அங்கே கோவணம் போட்ட சிறுவர்களும் அழுக்கு பாவாடை கட்டியிருந்த சிறுமிகளும் நுங்கு, வெத்தலை, வெள்ளரிக்காய் இதெல்லாத்தையும் வித்துட்டு இருந்தாங்க. அதை பார்த்த அம்மாசிக்கு அவங்க கிட்ட ஏதாவது வாங்கணும்னு ஆசை வந்தது. வெள்ளரிக்காய் வித்துட்டு இருந்த ஒரு சிறுமியை கூப்பிட்டான். ஆனால் ரயில் அதுக்குள்ளே கிளம்பிட்டு அங்கே வந்த அந்த சிறுவர்களுக்கு தான் வச்சிருந்த சில்லறை காசுகளை வீசி எரிஞ்சான். அந்த குழந்தைங்க அதை ஆர்வமாக எடுத்தாங்க. வரிசையாக நின்று அந்த பட்டாளத்துக்காரனுக்கு சலாம் சொன்னாங்க. பதிலுக்கு அவனும் சலாம் சொல்லிட்டு வாய்விட்டு சிரித்தான். அவனோட கண்களில் கண்ணீர். அந்த ரயிலில் கூட்டம் இல்லை. அம்மாசி தலைக்கு மேலே சாமான் வைக்கிற இடத்துல ஒரு பட்டிக்காட்டு மைனர் பீடி பிடிச்சிட்டே படுத்திருந்தான். அவனுக்கு எதிர்த்தாப்பில் ஒரு தாய் தன் குழந்தைய மடியில் போட்டுட்டு அவளும் தூங்கிட்டு இருந்தா. அம்மாசி அந்த பெண்ணையே வெறிச்சு பார்த்துட்ருக்கான். அவளை பார்க்குறப்போ இளம் வயது பிராமண விதவை போல தெரிஞ்சது. கை காலெல்லாம் குச்சியாக இருந்தது. பல நாள் சாப்பிடாதவளை போல தெரிஞ்சா. அவ மடியில கிடந்த பெண் குழந்தையோ எந்த பதட்டமும் இல்லாம அமைதியா தூங்கிட்டு இருந்தது. ட்ரெயின்ல டிக்கெட் பரிசோதகர் வர்றாரு. அம்மாசி கிட்ட டிக்கெட் கேட்டாரு. அவனும் கொடுத்தான். அந்த பட்டிக்காட்டு மைனரும் தன்னோட டிக்கெட்டை காட்டினான். தூங்கிட்டு இருக்கிற அந்த விதவை பெண்மணியை எழுப்புறதுக்காக தன்னோட பென்சிலை வச்சு தட்டினாரு. அந்த பெண்ணுக்கு என்ன கஷ்டமோ, என்னென்ன துன்பங்களை எல்லாம் பட்டு அனுபவிச்சாலோ மெல்ல கண்ணை திறந்து பார்த்தா. மா, இந்தாங்க டிக்கெட் கேட்கிறாரு பாருங்க அப்படின்னு அவளை மெதுவாக எழுப்புனா அம்மாசி. எழுந்திருச்சு உட்கார முடியாம, டிக்கெட்டா அப்படின்னு வாய்க்குள்ளே முணங்கினான்.
டிக்கெட் இல்லையா, அடுத்த ஸ்டேஷன்ல இறங்கிடுமா அப்படின்னு சொல்லிட்டு வேற பக்கமா திரும்பிக்கிட்டாரு டிக்கெட் பரிசோதகர். அம்மா சீக்கு அவளோட கஷ்டம் நல்லாவே புரிஞ்சது. அவ எழுந்திருக்க முயற்சிக்கும் போது மடியில தூங்கிட்டு இருந்த அவளோட குழந்தை சிரிங்கிட்டே எழுந்து அழுதுச்சு. அம்மாசி அவகிட்ட எங்க போகணும்னு கேட்க அவ பட்டணத்துக்கு போகணும்னு சொன்னான். அவளுக்காக அவ ஒரு டிக்கெட்டும் வாங்கி கொடுத்தான். அந்த பெண் அம்மாசியை பார்த்து, ஐயா நீங்க உங்க குழந்தை குட்டிகளோட தீர்காயுசா இருக்கணும்யா அப்படின்னு அவளோட குச்சியான கையை எடுத்து கும்பிட்டா. அவ சொன்னதை கேட்டு மனசுக்குள்ளேயே சிரிச்சுக்கிட்டான். அந்த டிக்கெட் பரிசோதகர் வெளியே போனதும் மறைஞ்சு நின்ன ரெண்டு பிச்சைக்கார தம்பதிகள் அங்க வந்தாங்க. ரயில் அந்த ஸ்டேஷன்ல இருந்து வேகமா போக ஆரம்பிச்சது. பெரிய ரயில்வே ஸ்டேஷன்ல அந்த ட்ரெயின் ரொம்ப நேரம் நின்னுது. தாயின் மடியில படுத்திருந்த அந்த குழந்தை வெளியே பிளாட்ஃபார்ம்ல பிஸ்கட் விற்கிறத பார்த்ததும் அம்மாவோட கன்னத்தை பிடிச்சு, அப்பிச்சிம்மா அப்பிச்சி அப்படின்னு கையை காட்டிட்டே அழுதுச்சு. அம்மா குழந்தை அழுவுது, ஏதாச்சும் வாங்கி தரட்டுங்களா அப்படின்னு கேட்டான். அவ கண்களில் நீர் பொங்க சம்மதம் சொன்னான். உடனே அம்மாசு இறங்கி போய் பிளாட்ஃபார்ம் ஸ்டாலில் ஒரு பண்ணும் ஒரு கப் பாலும் வாங்கினான். திடீர்னு என்ன நினைச்சானோ தெரியல, இன்னொரு பண்ணும் ஒரு கப் பாலும் வாங்கிட்டு வந்தான். நடுங்கிற கைகளோட அவ ரயிலை நோக்கி வந்தான். பார்க்குறவங்களுக்கு இந்த தள்ளாத உடம்போட ஏன் இவன் இவ்வளோ கஷ்டப்படுறான் அப்படின்னு கூட தோணலாம். ஆனால் அவனுக்கு தான் தெரியும், பிறருக்காக கஷ்டப்படுவது கூட ஒரு சுகம்தான்னு. வண்டிக்கு வந்து குழந்தைகிட்ட ஒரு பண்ணை கொடுத்துட்டு இன்னொரு பண்ணை அந்த அம்மா கிட்ட கொடுத்தான். அவள் வேண்டான்னு சொல்லவும் இந்த பாலையாவது குடிங்கம்மா அப்படின்னு சொல்லி அவன் வாங்கி வந்த பாலை டம்ளரில் ஆற்றி அவளுக்கு கொடுத்தான். அதை வாங்கினவ ஒரே மூச்சில் மடக்கு மடக்குன்னு அதை குடிச்சு முடிச்சிட்டா. களைப்பு மிகுதியால அப்படியே சாஞ்சு கண்ணை மூடிட்டா. குழந்தை அவளை தொந்தரவு செய்யாம இருக்க அம்மாசி அவளை தன்னோட மடியில வச்சு விளையாட்டு காட்டினான். அந்த குழந்தைக்கு பண்ணை ஊட்டி விட்டு இன்னொரு பால் வாங்கி கொடுத்தான். அழுத்துனா கிரீச் கிரீச்னு சத்தம் கொடுக்குமே அந்த பொம்மையை வாங்கி அவளுக்கு கொடுத்தான். அந்த குழந்தை விளையாடுறத பார்த்து மெய்மறந்து போனான். ரொம்ப நாள் பழகுனவன் போல அம்மாசி கூட ஒட்டிக்கிச்சு அந்த குழந்தை. இதை பார்த்ததும் அவ தாய் லேசா சிரிச்சா. அம்மாசி அவகிட்ட பேச்சு கொடுத்தான். பட்டணத்துல எங்கம்மா போறீங்க அப்படின்னு கேட்டான். பட்டணத்துல எனக்கு தெரிஞ்சவா இருக்கா, என்னோட சிநேகிதி எப்பவோ ஒரு தடவை ஊருக்கு வந்திருந்தப்போ நுங்கம்பாக்கத்துல இருக்கிறதா சொன்னா, அட்ரஸும் சரியா தெரியல, அவ்வளோ பெரிய ஊர்ல அவளை எங்க போய் தேடுறதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்போ போய் சேரவே மாட்டேன்னு தோன்றுது. இதை சொல்லும் போதே தொண்டை அடைச்சு கண்ணீர் வந்தது. அம்மா அப்படிலாம் சொல்லாதீங்க, நீங்கள் எங்கே போகணும்னு சொல்லுங்கள், நான் உங்களை அங்கே சேர்த்து விடுறேன் அப்படின்னா அம்மாசி. ஐயா நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியாது, அந்த தெய்வம் தான் உங்களை இங்கே அனுப்பியிருக்கு. இந்த நிமிஷம் இந்த நொடி நீங்கள் தான் எனக்கு சொந்தக்காரர், உடன் பிறந்த சகோதரன், எல்லாமே நீங்கள் தான் அப்படின்னா அந்த விதவை பெண். அவள் தாங்கிட்ட எதையோ சொல்லி ஆறுதல் அடையவோ இல்லை ஏதோ உதவி கேட்கறதுக்கு தயங்குற மாதிரி அம்மாசிக்கு தெரிஞ்சது. ஐயா எனக்குன்னு ஒரு நாதியும் இல்லை, போன வருஷம் இவ பிறந்தா, பிறந்த ஒரு வருஷத்துக்குள்ளேயே பெத்தவனை தின்னுட்டா, அவரும் சாகர உடம்பு தான். எனக்கு அவர் கூட கல்யாணம் ஆனப்பவே அவருக்கு 50 வயசு, என் அப்பா 7, வரதட்சணை கொடுக்க வழி இல்லாமல் மூணாந்தரமாக கட்டி வச்சுட்டாரு. அடுத்த வருஷம் எங்கள் அப்பாவும் போயிட்டாரு. என் புருஷன் என்னை தங்கம்மா தான் பார்த்துக்கிட்டாரு, ஆனால் அதை அந்த தெய்வத்துக்கே பொறுக்கலை அப்படின்னு திட்டினான். இவ அப்பாவுக்கு ஹோட்டலில் வேலை, அவருக்கு க்ஷயரோகம் வந்ததுனால அதுக்கப்புறமா யாருமே வேலைக்கு வச்சுக்க மாட்டேன்னுட்டாங்க. 4 குழந்தைங்க பெற்றேன், ஒன்னொன்னா வளர்த்து வாரி கொடுத்துட்டேன். கடைசியில் தான் இவளும் இல்லைன்னா ஏதோ ஆறோ குளமோ பார்த்து ஜீவனை விட்டுருப்பேன். இந்த நோயோட இம்சை தாங்க முடியல, இனிமே எங்கே பொழைக்கிறது, கொஞ்சம் கொஞ்சமாக சாகிறத விட ஒரேடியாக செத்து போயிடலாம். என்ன செய்ய, இந்த குழந்தை வேற இருக்கே, அவரால் எனக்கு கிடைச்ச சம்பத்தை பார்த்தீங்களா அப்படின்னு விரக்தியில் பேசினான். அந்த ட்ரெயின் இறைச்சலோட வேகமாக போயிட்டு இருந்தாலும் அந்த கம்பார்ட்மெண்ட்டில் என்னமோ அமைதியாக தான் இருந்தது. அந்த விதவை பெண் மெல்ல மெல்ல கண்ணை மூடினான். வண்டி கடகடான்னு போகிற வேகத்தில் அவள் கழுத்து வளமும் இடமுமா ஆடுச்சு. இதை பார்த்ததும் அவள் கொஞ்சம் கொஞ்சமாக செத்துட்ருக்கான்னு அம்மாசிக்கு தோணுச்சு. நல்ல வேலையா வேதனை தாங்க முடியாமல் உதட்ட கடிச்சிட்டே கண்ணை திறந்தாள். பொண்ணா பிறக்கவே கூடாது, அப்படியே பிறந்தாலும் ஏழையாக பிறக்கக்கூடாது. பிறந்தாதான் என்ன, நீங்கள் என்ன ஜாதியோ என்ன குலமோ, உங்காத்துலேயும் ஏழையாக பிறந்தவா ஹவாவாளுக்கு ஏற்ற மாதிரி சந்தோஷமாக இருக்கலையா? பொண்ணாக பிறந்தாலும் சரி ஏழையாக பிறந்தாலும் சரி எங்கள் ஜாதியில் பிறக்கக்கூடாதையா, அதை விட சேரியில் பிறந்துடலாம் அப்படின்னா.
நீங்க வாழ்ந்த மாதிரியே இந்த பெண் வாழப்போற காலமும் இருக்குமா? அம்மாசி கேட்டான். டவுனுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஜாதியும் ஆச்சாரமும் அர்த்தம் இல்லாததுன்னு மனசுக்கு தெரியறது. நீங்க யார் என்னன்னு எனக்கு தெரியாது. பாவம், ஒருத்தி மயங்கி கிடக்காளின்னு பால் வாங்கி கொடுத்தீங்க, நானும் குடிச்சேன். இதே நான் நாலு பேருக்கு மத்தியில என்னால செய்ய முடியுமா? எல்லாம் பேசி முடிச்சதும் அவளுக்கு மூச்சு திணறிச்சு, ஓங்கரிச்சிட்டு வந்தது. குடிச்ச பாலெல்லாம் வெளியே வந்தது. அம்மாசி குழந்தைய பெஞ்சில் உட்கார வச்சுட்டு அவ தலையை அழுத்தி பிடிச்சான். மூளையில உட்கார்ந்திருந்த அந்த பிச்சைக்கார தம்பதிகள் ஓடி வந்தாங்க. அந்த கிழவி கையில வச்சிருந்த தகரடப்பால தண்ணி பிடிச்சு கொண்டு வந்து அவளுக்கு கொடுக்க போனான். தண்ணீர் கடைவாய் வழியா வெளியே வழிஞ்சது. தண்ணியோட ரத்தமும் நாசித்வாரம் வழியா வந்தது. அம்மாசி தன்னோட கோட்டால அதை தொடச்சி விட்டு பெஞ்சில் படுக்க வச்சான். அம்மாசி இருக்கிற பக்கமா அவ கையை நீட்டினான். நீங்க யாரா இருந்தாலும் என் தெய்வம் மாதிரி, அடுத்த ஸ்டேஷன்ல இந்த உடம்பை இறக்கி செய்ய வேண்டியதை செஞ்சிடுங்கோ, செய்வேளா அப்படின்னு கேட்டதும் பல மரணங்களை சந்தித்திருந்த அம்மாசி கூட கண் கலங்கி நின்னான். உதவின்னு கேட்காமலே உதவி செய்யற மனுஷன் நீங்க. நான் ரொம்ப நேரமா சொல்ல நினைச்சத சொல்லிடுறேன். இந்த பிஞ்சு குழந்தைய உங்க குழந்தையா நினைச்சு வளர்க்கணும். அவ நல்லா வாழ்வான்னு நம்பிக்கை இருக்கு. உங்க குழந்தைங்கள ஒருத்தியா வளர்ப்பீங்களா ஐயா அப்படின்னு அவன் கையை இருக்க பிடிச்சிட்டு கேட்டா. அவன் அவளை பார்த்து கும்பிட்டான். அவளோட பிடி அம்மாசியோட மணிக்கட்டுல இறுக்கமா இருக்க புன்முறுவலோட கண்ணை மூடினான். அவ உதட்டோரமா ஈ வந்து உட்கார்ந்ததும் தான் இந்த உலகை விட்டு சென்று விட்டாள் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஒரு சின்ன ஸ்டேஷன்ல வண்டி நின்னதும் அந்த பிச்சைக்கார கிழவி ஓலமிட எல்லாரும் வந்து பார்த்தாங்க. மூன்றாம் நாள் அந்த ஸ்டேஷன்ல கையில குழந்தையோட ரயிலுக்கு காத்திருந்தான் அம்மாசி. தன் தாய்க்கு செய்ய தவறிய ஈம சடங்குகளை நேத்து வேற ஒரு தாய்க்கு செஞ்சுட்டு அந்த குழந்தையோட ஸ்டேஷனுக்கு வந்தான். இன்னைக்கு சரியான நேரத்துக்கு அந்த பாசஞ்சர் வண்டி வந்துட்டு உடம்பு நடுங்க கையில குழந்தையோட தன் பையையும் தூக்கிட்டு நடந்து வந்தான். குழந்தைய ஜன்னல் வழியா ஒரு அம்மா கிட்ட கொடுத்துட்டு பைய தூக்கிட்டு உள்ள போனான். அந்த பெட்டியில இருந்தவங்க எல்லாம் அந்த குழந்தையையும் கிழவனையும் மாறி மாறி பார்த்தாங்க. இந்த கிழவனுக்கு இவ்வளோ அழகான குழந்தையா, என்ன உறவா இருக்கும் அப்படின்னு நினைச்சாங்களோ என்னவோ. பொண்ணு மகளா இல்ல பேத்தியா அப்படின்னு கேட்டாங்க. பிள்ளையே இல்லாத அம்மாசி யோசிக்காம பேத்தின்னு சொல்லிட்டான். என்ன பேரு அப்படின்னு குழந்தைய தட்டி கொடுத்துட்டே கேட்டா ஒரு அம்மா. இவ பேரை கேட்க மறந்துட்டோமே அப்படின்னு யோசிச்சுட்டே பாப்பாத்தி அப்படின்னு சொன்னான். பாப்பாத்தி பொருத்தமான பேருதான் அப்படின்னா அந்த அம்மா. பொருத்தமா இருக்கோ இல்லையோ இனிமே அதுதான் பேரு. இதோட இந்த கதை முடிஞ்சது. கதை எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வாரம் இன்னொரு சிறுகதையுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.